எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு திரைப்படம் வெளிவரும்போது அது சிலதெல்லாம் ஓடி முடிஞ்சக்கப்புறம் தான் வசூலில் பற்றி சொல்லுவாங்க. அதில் வெற்றி தோல்வி வந்து படம் லிசை ஒரு வாரத்தில் தான் வெளியே வரும். இப்போ ஒரு படம் லிசை ரெண்டாவது நாளே அதை பற்றி நெகட்டிவான விமர்சனம், எதிர்மறை விமர்சனங்கள், படம் வந்து இறங்கிருச்சு, கூட்டமே இல்லை, இந்த மாதிரி ஒரு எதிர்மறை மக்கள் வந்து இதில் பார்க்கும்போது அதை உண்மை நம்புகிற அளவுக்கு உங்கள் சொல்கிறது இருக்குது. இன்னொன்று, நீ நிறைய விமர்சனங்கள் சரி எல்லாமே ஒரு படம் ஓடுறதுக்கான முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இப்போ எப்படின்னா, ஒரு படத்தை எப்படி நம்ம வந்து தோக்கடிக்கிறது, அது தோல்விக்கிற மாயை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இப்போ சமீப காலத்தில் ரெண்டு படத்துக்கு வருது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதே இந்த படத்தை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது, இதை ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு சவால் எடுத்துக்கிறாங்க. இவங்க யாருன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ரசிகராக இருக்கலாம், சில நடிகர்கள் வேண்டியவங்களாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா, இது பாதிக்கப்படுறது வந்து நடிகர் இல்லை, அவங்க அடுத்த படத்தில் அவங்க போயிடுவாங்க, அடுத்த படத்தில் என்ன சம்பளமோ அது கூட கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது பாதிக்கப்படுறது சினிமா. இந்த ரெண்டு போட்டில் இப்போ மக்களுக்கு வந்து எதை நம்புறது இல்லை. இப்போது எந்த யார் சொல்கிறது நம்புறது, ஒருத்தர் சூப்பருங்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஐயோ மொக்க அப்படிங்கிறாங்க, மக்கள் குழப்புறது. அப்போது சில என்னென்னா, இந்த போட்டியில் இப்போ தெரியாது, இப்போ இன்றைக்கி ஒரு நடிகரோட படத்தை ஓட ஓடக்கிறாங்க, ஓட ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பிராசித்தம் சில யூடியூப் சேனலில் இது ஒரு ப்ரோக்ராமாக பண்ணுறாங்க. சரி இல்லை, அங்கே ஓடலை, இங்கே நாலு பேர் இருந்தாங்க, இது ஒரு ப்ரோக்ராம். இதெல்லாம் ஒரு சினிமாவில் வந்து சினிமா அழிக்கக்கூடிய ஒரு ஆணி வர புடுங்குற விஷயமாக தெரியுது. நான் சொன்னேன், எம்ஜிஆர் படம் சில படங்கள் தோல்வியடைஞ்சிருக்கு, அது மாதிரி ரஜினி சார் படமும் சில படங்கள் தோல்வியடைஞ்சிருக்கு. மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு படம் ஓடுனதுக்கப்புறம் எது சரி சரியில்லைன்னா அவங்களும் போக மாட்டாங்க, அவங்களும் தொழில்படமாக்கிறாங்க. இதே எம்ஜிஆர் படத்தை மக்கள் தொழில்படமாக்கியிருக்காங்கள, இதே ரஜினி படத்தையும் மக்கள் தொழில்படமாக்கியிருக்காங்கள. நீங்கள் சொல்லித்தான் அவங்க வந்து படத்தை பற்றி தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. நிறைய பத்திரிகை விமர்சனங்களை பாழ்ந்தவுடனாக இருக்கட்டும், நிறைய பத்திரிகை குமுகமாக இருக்கட்டும், நிறைய ஒரு தரம் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஒரு விமர்சனம் விமர்சனமாக இருக்கணும். குறைகள் சொல்லக்கூடாது இல்லை, குறைகளை எல்லா விமர்சனமும் குறை சொல்லுவாங்க. ஒளிப்பதிவு சரியில்லாமாங்க, இல்லை பாட்டு சரியில்லாமாங்க, இல்லை ரீடிகேட் சரியில்லாமாங்க, அது தரமான விமர்சனங்கிறது நிறையும் சொல்லணும், குறையும் சொல்லணும், அது நாகரிகமாக சொல்லணும். இப்போ அப்படி இல்லை, ரொம்ப ஒரு கிளத்தரமான வார்த்தைகள், ஒரு பெரிய பெரிய வளர்ந்த நடிகரை ஈஸியாக அசிங்கப்படுத்துறது. யாருக்கு அந்த உரிமைகள் கொடுத்தா எதிரே, ஒரு நடிகர் வந்து இன்றைக்கி ஒரு உச்சத்தில் இருக்காங்கன்னா சாதாரண உழைப்பு இல்லை. அது விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினி சார் இருக்கட்டும், சூர்யா சார் இருக்கட்டும், சும்மா வந்துடல. எல்லா படங்களும் சூப்பராக ஆயிடாது, சில படங்கள் சில நடிகர்களுக்கு சில படங்கள் சர்க்கிள் வரும். யாருமே தோல்வி படம் எடுக்கணும்னு நினச்சி சினிமாக்கள் எடுக்கிறது இல்லைங்க. சில கணிப்பு தப்பாக போயிடும், சில கணிப்பு தப்பாக போகும். அப்போ அந்த கணிப்பு தப்பாக போகுது, அது பெரிய தேச குற்றம் மாதிரி, அது பெரிய துரோகம் மாதிரி நீங்கள் ஒரு நாகரிகமற்ற விமர்சனம் பண்ணும்போது தான் தப்பாகிடுது. அப்போ இரண்டா, இது வந்து இப்போ இன்றைக்கி ஒரு நடிகர் இருக்கும்போது இந்த ரசிகர் பண்ணுவாங்க, அடுத்த படத்தில் இன்னொரு நடிகர் படம் வரும்போது இவங்க பழி வாங்குவாங்க. இது மாறி மாறி வரும்போது சினிமாவுக்கு பெரிய ஒரு பாதிப்பாகும், வசூல் பாதிக்கும். அதனால் இதுக்கு தயாரிச்சது, இது கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். யூடியூப் சேனல் வந்து ரசிகர்களும் சரி கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். இல்லை, உங்களுக்கு இப்போ தான் அவங்களுக்கு அந்த அவங்க யூடியூப் கொடுத்த அந்த சுதந்திரம் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு சினிமா பாதிக்கிறது இன்னைக்கு தான் எல்லாருக்கும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் இப்போ ஜெயிலர் வந்துச்சு, அடுத்த பேர் லியோ வந்திருக்கு. இது வந்து மிகப்பெரிய நடிகர் நடித்த படம். இதையே வந்து இவங்க ஒரு எதிர்மறை விமர்சனம் நெகட்டிவாக உருவாக்கும்போது இப்போ தான் தயாரிப்பாளருக்கும் என்னடா ஓவராக போகிறாங்களோ அப்படின்னு தோன்ற காலகட்டம் அது. அப்போ இயக்க சங்கத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை, என்னடா இவ்வளோ அப்போ நாளைக்கு தரமான படத்தை இவங்களாம் சேர்ந்து நினச்சா அதை வெளியாகிக்கலாம். இல்லை இல்லை, இன்றைக்கி யூடியூப் சேனலில் யார் யாரோ நம்ம பேர் தெரியல, எனக்கு பேர் தெரியல. ஆனால் அவங்க தான் சினிமாவுக்கு அத்தாரிட்டி மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டாங்க, எனக்கு நேமே தெரியல எனக்கு. ஆனால் அவங்க வந்து இந்த கலெக்ஷன் இப்படி போச்சு. நீ யார்? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வேண்டுகள் அப்படின்னா, திரைப்பட இது தியேட்டர் ஓனர்கள் அவங்க வந்து படம் ஓடி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அவங்க ரெண்டாவது மூணாவது நாள் வந்து அவங்க வசூல் கம்மியாயிடுச்சு அப்படிங்கும்போது அடுத்து நாலாவது நாள் பாட பிக்கப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க படம் பிடிக்காமல் இருக்கலாம், அப்புறம் பப்ளிக் நிறைய படங்கள் ஒரு வாரம் சுமாராக இருக்கும், ரெண்டாவது வாரம் பிக்கப் ஆகும். ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கூட்டம் கம்மியாக இருக்கும், அது நாலாவது நாள் பிக்கப்பாக இருக்குது. எத்தனை படங்கள் இருக்குது? நீங்கள் மூணாவது நாளே வசூல் இல்லை வசூலிங்கும் போது பார்க்குற ஆடியோ மக்களுக்கு பார்க்க விரும்புகிற மக்களுக்கு அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி படம் சரியில்லை போல இருக்குது அப்படின்னு போக மாதிரி. அது தப்பு பண்ணாங்க, படம் வந்து
நீங்கள் விமர்சனம் வந்து பத்திரிக்கை இருக்குது, அவங்க பண்ணட்டும். நீங்கள் தியேட்டர் ஓனர் வந்து வசூலை பற்றி படம் ஓடி முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது. அது வந்து ஒரு தியேட்டர் ஓனர் பேசும்போது மக்கள் நம்புகிறாங்க, ஏன்னா தியேட்டர் ஓனரே சொல்லிட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு ஒரு உண்மையான வார்த்தையாக இருக்குது. யாரோ பேசக்கூட விட்டுருவாங்க, ஆனால் தியேட்டர் ஓனர் பேசுறது இது வந்து அவங்களுக்கு லாஸு. அவங்க ஏன்னா தியேட்டர் ஓனர் நீங்கள் சொல்லி நாளைக்கு தியேட்டருக்கு ஆள் குறைஞ்சுன்னா யாருக்கு லாஸு? தியேட்டருக்கு லாஸு. அப்போ அதை புரியாமல் இவங்களாட்டுக்கு அவசரப்பட்டு பேட்டி கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நாளைக்கு இல்லை உங்களை வாங்க இல்லை உங்களுக்கு இல்லையே ஆடியோ ரிலீஸ். அப்போ இது வந்து கவர்மெண்ட்டு தான் நடத்தப்படாமல் பண்ணிச்சு அப்புடின்னு ஒரு கருத்து தயாரிப்பு செயலையோ இயக்க செயலையோ இல்லை நடிகர் செயலையோ அவங்க சொல்லியிருந்தால் நாங்கள் மற்ற சங்கம்லாம் வர முடியும். இன்னொன்று, இவங்க இவ்வளோ குறை சொல்லும்போது அரசாங்கம் என்னடா நம்ம தப்பு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்களும் விளக்கம் சொல்லணும். இல்லை இல்லை எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்களே புக் பண்ணாங்க, அவங்களே கேன்சல் பண்ணாங்க, நாங்கள் ஒரு அனுமதி கொடுக்காம இல்லை, நாங்கள் அனுமதி கொடுத்தோம், ஏதோ ஒன்று அவங்களும் விளக்கம் சொல்லணும். அவங்களும் ஒரு முறையாக இந்த மாதிரி எங்களுக்கு தடை வந்துருச்சுன்னு வெளிப்பட சொல்ல, இவங்களும் நம்ம நம்ம மேலே படிச்சு மத்துறாங்களே அது விளக்கம் சொல்லணும் சொல்ல. இது ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கும்போது இந்த சங்கங்களை சொல்கிறது அது அது வேறு மாதிரி நல்லா இருக்காது. 400 கோடி கலெக்டர் சொல்கிறாங்க, அது முன்னாடி உள்ள கா உங்கள் உங்களுடைய காலகட்டங்களாக அது இல்லை. படம் ஓடும் ஜெயிக்கும், இப்போ வந்து ரொம்பவே இது பாப்புலராக போயிட்டு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? உண்மையான கவுண்டிங் தானா இது? எக்ஸ்பீரியன்ஸ் படம் நீங்கள் 3 படம் செய்ய சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கீங்க, அதை வச்சு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ உள்ள கலெக்ஷனுங்கிற வேற, ஒரு 10 வருஷத்துக்குள்ள படங்களோட கலெக்ஷனுங்கிறது வேறு. ஏன்னா அப்போலாம் சென்னையில் ரஜினி சார் படமே ஒரு 6 தியேட்டர் தான். வடபழனி ஏரியாவில் உதயம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் கமலா, பக்கத்தில் காசி தியேட்டரு, எஸ்எஸ்ஆர் பங்கஜம், ஏவி ராஜேஸ்வரி இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதே மாதிரி மவுண்ட் ரோட்டில் தேவி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் இதில் சத்யந்திர ரிலீஸ் பண்ணக்கூடாது, சத்யந்திர பண்ணால் தேவியில் பண்ணக்கூடாது, இங்கே ஆல்பர்ட்டில் பண்ணால் அங்கே அபிராமில் பண்ணக்கூடாது. இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் ஒரு நடைமுறையில் அது ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அப்போ மொத்தம் ரஜினிசார் படமும் 6 தியேட்டர் 7 தியேட்டர் தான். விஜய் சார் படம்லாம் இப்போ ஏன் படம் திருப்பாச்சலாம் பண்ணும்போது கமலா ரிலீஸ் பண்ணாங்க, உதயம் பண்ணலை, காசி பண்ணலை, மற்ற சுற்றுல எந்த தியேட்டரும் பண்ணலை. ஆனால் இப்போ எப்படின்னா கமலா அடுத்த தெருவில் இருக்க உதயம் தியேட்ரு, அப்புறம் இங்கே ஏற்றும் மால் இருக்குது, மாலில் 8 ஸ்க்ரீன் மொத்தம் உங்களுக்கு அப்போ ரஜினி சார் படம் விஜய் சார் படம்லாம் தமிழ்நாடு முழுக்கவே ஒரு 150 தியேட்டர் தான் இருக்கும். இன்றைக்கி எத்தனை தேர் மொத்தம் 800 தியேட்டர். அப்போ 5 ஷோ அப்படிங்கும்போது ஓப்பனிங் அந்த மக்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டே பார்த்துருங்கிற ஒரு போதை இருக்குது, அந்த போதையை பயன்படுத்திக்கிறாங்க. ஒட்டுமொத்த எல்லா தெருவில் இருக்க எல்லா தேர்ட்டையும் போட்டுறாங்க, மாலில் எல்லா ஸ்க்ரீனும் போட்டுறாங்க. அப்போது நாளைக்கு நான் படம் பார்த்துட்டு நான் சரியில்லைன்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்களும் பார்த்துறியே, இவரை சொன்னால் அவரும் பார்த்துறாரு, எல்லோரும் பார்த்துறாங்க. அப்போ இப்போ உள்ள கலெக்ஷனை வச்சுட்டு நம்ம ஒரு படம் வந்து தரமான படம் தரமில்லாத படம் சொல்ல முடியாது. கலெக்ஷன் வேறு, நம்ம ஆடியன்ஸுக்கு திருப்தியாக இருக்காங்கிறது வேறு. இப்போ அப்போ ஆடியன்ஸ் திருப்தியாக இருந்தால் தான் படம் ஹிட்டு, அப்போ ஆடியன்ஸுக்கு திருப்தி இல்லைன்னா படம் ஃப்ளாப்பு. இப்போ அப்படி இல்லை, வசூல் தான் வசூல். ஒரு நான் படம் வசூல் 400-500 சொல்கிறாங்க, ஆனால் அந்த ரசிகருக்கு வந்து திருப்தியாக இருக்கணும் பார்க்க முடியல, அது இல்லை இப்போ. அதனால் இப்போ தரமான படம் தரமில்லாத படங்கள்லாம் போய் வசூலான படம் வசூலாகாத படம். இல்லை அது அவர் ஒருத்தரோட அழிவையும் ஒருத்தரை கேவலப்படுத்தி ஒருத்தர் இந்த மாதிரி விமர்சனம் போது அவங்களுக்கு அழிவு வந்துடும். ரொம்ப நாளைக்கு இந்த வருமானம்லாம் இப்படி பேசி சம்பாதிக்கிற பணம் நிலைக்காது முதல்ல. இன்னொன்று, புளு சட்டை மாறன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரஜினிஷின்றது, விஜயஸ்ரீன்றது, அதிசரசின்றது. இது காரணம்னா அவர் விவரம் ஏத்துறக்கா பண்ணுற ஒரு வியாபார யுக்தி இது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து உண்மையாக பண்ணுறாரு, ஒரு தரமான படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, தரமான அதெல்லாம் இல்லை. அவர் விவரம் ஏற்றணும், அவர் ஒரு பொழப்பு ரஜினியை பற்றி சின்னா அது நிறைய விவரம் பார்ப்பாங்க, அது அதில் ருசி கண்டுட்டார். அதனால் அவர் வந்து பொழப்புக்காக பண்ணுறாரு தவிர இது வந்து அது உண்மையான விமர்சனம் இல்லை. அதை வந்து ஈஸியாக சீக்கிரம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நாளைக்கு புளிச்சட்டு மாறினா எவனும் அந்த விமர்சனம் மதிக்க மாட்டாங்க. லியோ படம்
ஒட்டுமொத்த டெக்னீஷியன் உழைப்பு, லோகேஷாக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும், உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி. இதுவரைக்கும் ரஜினி சார், இது விஜய் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஆக்டிங் மிக சிறப்பு. அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அந்த பார்த்திமன் அவரை வந்து இதுவரை பார்க்காத விஜயை நம்ம பார்த்தோம். ஃபைட்டு எல்லாமே நிறைவேறிஞ்சு. செகண்ட் ஹாப் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி படம் வந்து மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். இந்த வகையிலும் என்னென்னா ரொம்ப இவங்க நெகட்டிவாக போக தான் அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் போய் நெகட்டிவ் விமர்சனம் பார்த்துட்டு படம் போய் பாட்டு வந்தவங்க அந்தளவுக்கு இல்லைங்கிறாங்க. அப்போ என்ன, அது வெற்றியாயிரும். உங்களுக்கு ரொம்ப படம் அதை போட்டு தாக்குனதுக்கப்புறம் நம்ம 0% போய் பார்ப்போம், அப்போ பெட்டராக தெரியும். அது அதுவே ப்ளஸ்ஸாக இருந்த படத்துக்கு. அவர் அப்படியே இது நமக்கு தேவை. ஒரு சினிமா நடிகராக இருக்கும், திரைத்துறையில் இருக்கும், ஒரு நடிகரை சார்ந்து குறிப்பிட்ட எதுவுமே பேசக்கூடாது. நமக்கு எல்லா படமும் ஓடணும், எல்லா படமும் ஓடினா தான் சினிமாவுக்கு நல்லது. ரஜினி சார் படம் ஓடணும், விஜய் சார் படம் ஓடணும், அஜித் சார் படம் ஓடணும், ஓடினா தான் சினிமா நல்லாயிருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரஜினி அவர் நினைக்கிறாங்க, விஜய் நினைக்கிறாங்க, அஜித் நினைக்கிறாங்க, அது இல்லை சினிமா. பின்னாடி 25,000-30,000 தொழிலாளர் இருக்காங்க, அது சினிமா. நீங்கள் அவங்க இவங்களை தாக்குறது வந்து அவங்களை தாக்குறது இல்லை, அவங்க சம்பளம் வாங்கிட்டு சம்பளம் கொஞ்சம் குறைக்க மாட்டாங்க, கூட்டிகிட்டு தான் போவோம். தொழிலாளர் பாதிப்பான். அப்போ நம்ம சினிமாவில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு படத்தை நல்லா இருந்தால் தூக்கி கொண்டாடுவோம், சரி இல்லையா? நம் இல்லை அது 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 அமைதியார் மீசை ராஜன் அவர் கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டாரு, நான் மீசை எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு அவர் பேசக்கூடிய சினிமாவில் நடிக்கிறாரு. அவர் விஜய் சாரோட இப்போ திருப்பதி நடிச்சிருக்காரு, அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. எந்த கோபத்தில் எந்த வேத்தில் சொன்னார்னு தெரில, இல்லை அவர் யாரும் சீனிட்டான்னு தெரில. அதுக்கு முன்னாடி உள்ள பேட்டி நான் பார்க்கல. இப்போ சமீபத்தில் லியோக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி தான் பார்த்தேன். தவிர ஒரு படம் ஓடிச்சுன்னா மீசை எடுக்கிறங்கிறது அது இல்லை. அது நான் நம்மளே மல்லாக்கப்படுத்துட்டு துப்பு மாதிரி தான் சினிமாக்காரன் இல்லை. படம் ஓடலாம், நமக்கு வலிக்கணும். ஒரு படம் ஓடலைன்னா ஒரு சினிமாக்காரன் வலிக்கணும். நான் வந்து உண்மையாக சினிமாக்காரன்.